திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை சார்பதிவாளர் அலுவலகத்தில் இடப்பிரச்சினை காரணமாக இருதரப்பினர் தகராறில் ஈடுபட்டனர். கோவிலூரை சேர்ந்த வேலுசாமி என்பவரின் 23 சென்ட் நிலத்தை அவரது உறவினர் ராஜேஷ் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த வேலுசாமி சார்பதிவாளர் பாலமுருகனிடம் கேட்டபோது பிரச்சினை ஏற்பட்டது. அப்போது ரமேஷும் வேலுசாமியும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேடந்தாக்கல் சரணாலயத்தில் பறவைகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. 2023-2024 கூழைக்கடா, கரண்டிவாயன், நத்தைக்குத்தி நாரை, பாம்பு தாரா, வெள்ளை அறிவால் மூக்கன் என்று 35 மேற்பட்ட வகையான பறவைகள் வந்தன. 40,000 அதிகமான பறவைகள் வந்து தங்கி இனப்பெருக்கம் செய்து 2 மடங்காக மீண்டும் அந்தந்த நாடுகளுக்கு புறப்பட்டு செல்கின்றன. இரவு நேரத்தில் கூட்டம் கூட்டமாக வேடந்தாங்கல் சரணாலயத்தில் இருந்து பறவைகள் பறந்து செல்ல தொடங்கியுள்ளன. இதனால் தற்போது 1,000 குறைவான பறவைகளே உள்ளன. கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதித்த தாய் யானையிடமிருந்து பிரிந்த குட்டி யானையை சேர்த்து வைக்க வனத்துறையினர் 2வது நாளாக முயற்சி மேற்கொண்டனர். உடல்நலம் பாதித்த பெண் யானைக்கு சிகிச்சை அளித்த வனத்துறையினர் அதனை வனப்பகுதிக்கு அனுப்பினர். இந்நிலையில் அதன் குட்டி பிரிந்து சென்ற நிலையில் புதன்கிழமை அதனை தேடி பிடித்தனர். இதையடுத்து குட்டி யானையை சேர்த்து வைக்க முயற்சி செய்த போது தாய் யானை சேர்த்துக் கொள்ளவில்லை. ஒருவேளை தாய் யானை குட்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அதனை ஆனைமலை புலிகள் காப்பக யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை அட்டிகள் பகுதியில் வனத்துறையினர் மீட்ட குட்டி யானை மழலை குரலில் ஒலி எழுப்பியது பார்ப்போரை பரவசப்படுத்தியது. குட்டி யானையை தாயுடன் மீட்கக்கூடிய முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக குட்டி யானைக்கு ஒலி எழுப்பக்கூடிய பயிற்சியை வனத்துறையினர் வழங்கினர். அப்போது மழலை குரலில் யானை பிளறியது பார்ப்போரை பரவசப்படுத்தியது. புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையின் காரணமாக 500 மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. திருக்கனூர், வம்புட்டு, மன்னாடிப்பட்டு, வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்தன. சேதராப்பட்டு, பாகூர், வம்புப்புட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு பகுதிகளிலும் பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். நாகை மாவட்டம் நாகூர் காவல் நிலையம் முன்பாக 3 பெண்கள் உட்பட 5 பெண் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெத்தி பகுதியைச் சேர்ந்த ஜெகப்பர் சாதிகிற்கும் அவரது மனைவி சுல்தானி பீவிக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்தது. இது தொடர்பாக புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ஜெகப்பர் சாதி குடும்பத்தினர் காவல் நிலையம் முன்பு தற்கொலைக்கு முயன்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் டாட்டூ கடை என்கிற பெயரில் பாலியல் தொழில் நடத்தியதாக கடை உரிமையாளரை காவலர்கள் கைது செய்தனர். நகரின் மையப்பகுதியில் பிரம்மன் கோவில் செல்லக்கூடிய வழியில் தர்மகிருஷ்ணன் என்பவர் டாட்டூ கடை நடத்தி வருகிறார். இவரின் கடையில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவலர்கள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடைக்குள் அறை அமைத்து பாலியல் தொழில் நடைபெற்றது தெரிய வந்தது. இதையடுத்து கடையின் உரிமையாளர் தர்மகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். கடையில் இருந்த 3 பெண்கள் மீட்கப்பட்டு அரசு காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாணவர்கள் சிறுவயது முதலே உயர்ந்த லட்சியத்தை மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவுரை வழங்கினார். மயிலாடுதுறையில் 10வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி வழங்கிய பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாணவர்கள் எத்தகைய துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் சிறப்பானவர்களாக வர வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். சின்ன வயசுலேயே நான் உயர்ந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற உயர்ந்த இலட்சியங்களை வந்து மைண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நீங்க ஆர்டினரி பர்சனா இருந்தாலும் கூட யூ பிகம் எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன் இன் டியூ கோர்ஸ். பொள்ளாச்சி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சூலேஸ்வரன்பட்டி ஜோதிநகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் கஞ்சா விற்பனை செய்த சதாம் ஹுசைன், முகமது சலீம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா மற்றும் 2 சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது.
தஞ்சாவூரில் காணாமல் போன நாயை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 20,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாநகரில் கடந்த 2 நாட்களாக நகரின் பல்வேறு இடங்களில் நாய் புகைப்படத்துடன் கூடிய சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. அதில் படத்தில் உள்ள கோல்டன் ரெட்ரீவர் வகையைச் சேர்ந்த வளர்ப்பு நாயை கடந்த 23ஆம் தேதி முதல் காணவில்லை என்றும் இதனை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 20,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அச்சிடப்பட்டுள்ளது. மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்ணும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலத்தில் கார் தீப்பற்றி எரிந்ததில் ஒருவர் காயமடைந்தார். சேலம் குரங்குசாவடியைச் சேர்ந்த வெங்கடேஷ் கோயிலுக்கு செல்வதற்காக தனது மாருதி காரை ஆன் செய்தார். அப்போது திடீரென எஞ்சினில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. வெங்கடேஷ் சுதாரிப்பதற்குள் கார் முழுவதும் தீ மலமலவென வேகமாக பரவியது. இதில் காயமடைந்த வெங்கடேஷை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. பெண் காவலர்களை இழிவாக பேசியதாக பதிவான மேலும் ஒரு வழக்கில் சவுக்கு சங்கர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் அளித்த புகாரில் சவுக்கு சங்கருக்கு திருச்சி மகளிர் நீதிமன்றம் கடந்த 4ஆம் தேதி ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் திருச்சி சைபர் கிரைம் காவல்நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் லதா கொடுத்த புகாரில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். சென்னை புழல் சிறையிலிருந்து வந்த வழக்குக்காக அவரை திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஜூலை 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் புதிய வழக்கில் சொந்த ஜாமீனில் விடுவிப்பதாகவும் நீதிபதி ஜெயபிரதா உத்தரவிட்டார். பிறகு சவுக்கு சங்கர் சென்னை புழல் சிறைக்கு போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே பெங்களூருவிலிருந்து ஆம்னி பேருந்தில் மதுபானம் கடத்தி வந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கொடைரோடு சுங்கச்சாவடி அருகே மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பெங்களூருவிலிருந்து வந்த ஆம்னி பேருந்து ஒன்றில் 15 பெட்டிகளில் 720 மதுபாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநரான கோபாலகிருஷ்ணன், ஹரிஹர சுதன், தங்கப்பாண்டி, பழனிக்குமார், திலீபன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பேருந்தின் பின்பக்கத்தில் சரக்கு வாகனம் மோதியதில் பேருந்தின் கண்ணாடி உடைந்தது. ராசிபுரம் புதிய பேருநிலையத்திலிருந்து நேற்று இரவு புதுப்பட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்து பட்டணம் கிழக்கு மேல் பேருநிலையத்தில் சென்றது. அப்போது இரும்பு சட்டங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் அரசு பேருந்தின் பின்பகுதியில் திடீரென்று மோதியது. இதில் பேருந்தின் கண்ணாடி உடைந்தது. நல்வாய்ப்பாக பேருந்து மற்றும் சரக்கு வாகனத்தில் சென்றவர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான பிரிவில் பூங்காவைப் போல விளையாட்டு உபகரணங்கள் வைக்கப்பட்டுள்ளது வரவேற்பை பெற்று வருகிறது. குழந்தைகளுக்கான பிரிவின் வெளிப்பகுதி வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதனை ஒட்டிய மரங்கள் சூழ்ந்த பகுதியில் ஊஞ்சல், ராட்டினம், சறுக்கு போன்ற விளையாட்டு உபகரணங்கள் வைக்கப்பட்டுள்ளதால் சிகிச்சைக்கு வந்ததை மறந்து குழந்தைகள் உற்சாகமாக விளையாடி வருகின்றனர். கோவையில் நடைபெற்று வரக்கூடிய அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியின் லீக் சுற்றுகளில் பெங்களூரு பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் வங்கி அணி, கேரள மின்சார வாரி அணி, மத்திய ரயில்வே அணி வெற்றி பெற்றன. மாநகராட்சி கூடைப்பந்து கழக உள் விளையாட்டு அரங்கத்தில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் 2வது நாளான நேற்று சென்னை லயலா அணியை பெங்களூரு பேங்க் ஆஃப் பரோடா அணி 80-70 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தியது. இதேபோன்று உத்தரப்பிரதேச போலீஸ் அணியுடன் மோதிய இந்தியன் வங்கி அணி 82-73 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக அணியுடன் மோதிய கேரள மின்சார வாரி அணி 96-67 என்ற புள்ளிக்கணக்கில் அபார வெற்றி பெற்றது. இதேபோன்று மகளிர் பிரிவில் செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணி, மத்திய ரயில்வே அணி வெற்றி வாகை சூடினர். தஞ்சாவூர் மாவட்டம் அண்ணப்பன்பேட்டையில் வாய்க்கால் பாலம் உடைந்து லாரி சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணப்பன்பேட்டையில் மெலட்டூர் பாசன வாய்க்கால் அமைந்துள்ளது. இந்த பாசன வாய்க்காலில் அமைந்துள்ள பாலம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மூங்கில் ஏற்றி கொண்டு வந்த லாரியின் பாரம் தாங்காமல் பாலம் இடிந்து உள்வாங்கியது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்கு செல்ல முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
பாதிக்கப்பட்டு போயிடும். இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வயக்காடு நட்டுருக்கோம், அறுத்து இந்த வழியாக தான் நெல் போய் ஆகணும் நாங்கள் எங்களுக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து விவசாய தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து தாடாகுளம் இரண்டாம் போக நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனா்.